ஹாய் மை டியர் கன்சர்ன் குட்டீஸ், வெல்கம் டு அழகு கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம ஒரு கார்ட்போர்ட் ரீயூஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கார்ட்போர்டில் ஒரு 20 சென்டிமீட்டர் கொடுத்தா இருக்கணும், 11 சென்டிமீட்டர் கொடுத்தா இருக்கணும், 15 சென்டிமீட்டர் கொடுத்தா இருக்கணும் வரைஞ்சிக்கலாம். அப்புறமா இந்த 3 சர்க்கிளையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எடுத்துகிட்டு 20 சென்டிமீட்டர் சர்க்கிளில் 12 பார்ட்ஸ் ஆகவும், 16 சென்டிமீட்டர் சர்க்கிளில் 31 பார்ட்ஸ் ஆகவும், 11 சென்டிமீட்டர் சர்க்கிளில் 7 பார்ட்ஸ் ஆகவும் நம்ம லைன் ட்ரா பண்ணி பார்ட்டிஷன் போட்டு வச்சுக்கலாம். அப்புறமா நான் பழைய கேலண்டர்லேருந்து மந்த்து டே டேட் எல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஒரு பேப்பரை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் ஸ்கெட்ச் பெண்ணால் எழுதி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம ஒரு ரவுண்டில் மந்த்தும், இன்னொரு ரவுண்டில் டேட்டும், இன்னொரு ரவுண்டில் டேயுமான்ட்டு நம்ம ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறமா அந்த கார்ட்போர்டில் நம்ம பென்சிலால் பார்ட்டிஷன் ட்ரா பண்ணியிருந்தோம்ல, அதெல்லாம் எரேஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம மந்த்து டேட் எல்லாம் ஸ்டிக் பண்ணியிருந்தோம்ல, அதெல்லாம் இந்த மாதிரி பிளாக் கலர் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு மிச்சர் இருக்க அந்த ஸ்பேஸில் நம்ம நம்மளுக்கு விரும்பின டிசைன்ஸை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மற்ற 2 கார்ட்போர்ட்லேயும் அவுட்டர் சைட் மட்டும் நம்ம டிசைன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா ஒரு சர்பேஸ் வச்சு இந்த 3 கார்ட்போர்டோட சென்டர்லையும் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா இன்னொரு கார்ட்போர்டில் இந்த மாதிரி ஒரு டிசைன் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதில் நம்மளுக்கு அந்த டேட்டும் டேயும் தெரிகிற மாதிரி 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துடலாம். அப்புறமா அதோட சென்டர்லையும் நம்ம சர்பேஸால் ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த சர்பேஸ் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த 3 கார்ட்போர்டையும் ஒன்றுக்கு கீழே ஒன்றா நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம புஷ்ஷை நல்லா டைட்டாக மாட்டி விட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு எந்த டேட் வேணுமோ, எந்த மந்த்து எந்த டே வேணுமோ நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். இது நம்ம டேட்டு டே மந்த் எல்லாம் நம்ம தான் செட் பண்ணுறனால எந்த வருஷத்துக்கு வேணாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம். அதனால இது எத்தனை வருஷத்துக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சாட்டி ரிப்பனில் இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுட்டு பின்னாடி செலோ டேப்பால் ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா வாலில் ஹேங் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டபுள் சைட் டேப் ஸ்டிக் பண்ணிவிட்டு நீங்கள் வாலில் இல்லைன்னா ஆஃபீஸ் டேபிளில் ஸ்டடி டேபிள் எல்லாம் நீங்கள் ஸ்டிக் பண்ணி வச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.